श्रीमते निहवान्तमहादेशिकाय नमः। ஓ ஆஸ்திகாலங்க நவமணி மாலையில இரண்டாவது பாசுரம் உபன்யாசம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு ஆஸ்திகர் கிரிதரன், சேற்றூர் கிரிதரன் சுவாமி வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தார். அதுல என்ன அப்படின்னா, பெருமாள் தேசிகனுடைய இந்த வரியில நகாரி தூவாராஜான உகார்ந்து வரகாரத்தெடுத்தனை அப்படின்னு சாதிச்சிருக்க. அவருக்கு வந்த சம்சயமானது என்ன அப்படின்னாக்கா, பெருமாள் முதலிலே துவாரகாபுரியை ஜராசந்தனுக்கு பயந்தது போல நடித்து நிர்மாணம் பண்ணாரா, இல்லை கோவர்தன தாரணம் பண்ணார், கோவர்தன தாரணத்தை முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் வந்து துவராபதியை ஸ்தாபிதம் பண்ணாரா சமுத்திரத்து நடுவுல, இல்ல துவராபதியை ஸ்தாபிதம் பண்ண பிறகு கோவர்தன தாரண நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்னும் கேள்வி இருக்கு. இதுல ஸ்ரீ உபே திருக்கண்ணமங்க வாசுதேவன் என்ற ஒரு சுவாமி அடியனுடைய சீபாஷ்ட கோட்டில சக அத்தியாயி, அவர் ஒரு சமாதானம் திருஷ்டாந்தத்தோட சாதிச்சிருக்கார். இருந்தாலும் இந்த உபன்யாசகர் என்ற ரீதியிலே அடியனுடைய மனசுல தோன்றதையும் இந்த இடத்துக்கு பெரியவா என்ன சாதிச்சா என்ற விஷயத்தையும் கருத்துல கொண்டு அடியனுக்கு தெரிந்த மட்டிலே இங்கே வந்து இந்த விஷயத்தை விளக்கலாம் என்று சுவாமி தேசிகன் திருவுடைய பிரார்த்தனை பண்ணி அடியன் தெரிஞ்சதை விஞ்ஞாபனம் பண்றேன். இங்க சுவாமியுடைய பத பிரயோகமானது நகரி துபரஜன உகந்து வரகரத்தெடுத்தனை அப்படின்னு பதம். இதுல அடியன் பகவதிஷய காலக்ஷேபம் நாட்டேரி சுவாமி கிட்ட அபியாசம் பண்ணும் போது ஸ்ரீகிருஷ்ணன் பதினோரு பிராயத்திலேயே இந்த கோவர்தன தாரணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒருத்தர் சாதிச்சார். விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்திர பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த ஆய்ப்பாடியில பேச்சு வரும்போது ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோபுரத்தை போய் விஞ்ஞாபனம் பண்றார், தகப்பனாரே எதற்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, இவன் ரொம்ப சிறுவனா இருக்கான், இவன் இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொன்னா இவன் புரிஞ்சுப்பானோ மாட்டானோன்ட்டு நந்தகோபுருக்கு ஒரு விஷயமா பட்டுது, மனசுல பட்டுது. இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணன் கேட்கிறான் அப்படின்னு அவனுக்கு விஷயத்த சொன்னார். அப்போ இந்த விருத்தாந்தம் கோவர்தன தாரணம் நடக்கும் போது கிருஷ்ணன் வந்து சிறுவனா இருந்தான் தான் இந்த விஷயத்துல நமக்கு தெரியுது. அப்போ பதினோரு பிராயத்திலேயே இந்த கோவர்தன தாரணம் பெருமாள் பண்ணிட்டார். அதற்கு பிறகுதான் பெரியவனான பிறகு யுவராஜான பிறகு ஜராசந்தனிடம் சண்டை போட்டு அவனுக்கு பயந்து தன்னை அழிச்சிருவான் நாட்டை அழிச்சிருவான்னு சொன்னதுனால பெருமாள் வந்து தூராபதியா அங்க வந்து சமுத்திரத்து நடுவுல ஸ்தாபினம் பண்ணி நிர்மாணித்தார்னு விஷயம் புரிய வருது நமக்கு. இது ஒரு கேள்விக்கு இப்போ அடியேன் தெரிஞ்ச விஷயத்தை சொன்னேன். இது இங்க பத பிரயோகத்துல நகரி துவரை அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இதுல உகந்து அப்படின்னு ஒரு பதம், இந்த நகரத்தை வந்து கடல்ல ஸ்தாபிதம் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் உகந்து அப்பதான் வரை கரத்தெடுத்தனை அப்படின்னு போது இந்த உகந்து என்ற பதம் வந்து நடுவுல வருது. இது ஒரு விசேஷனம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஜராசந்தன் பெருமாளுக்கு விரோதி அப்படின்னு விஷயம் புரியுது நமக்கு இந்த இடத்துல. அவனுக்கு பயந்துதான் பெருமாள் பண்ணான்னு சொல்லுது. ஆனா இந்த பெருமாள் எந்த அவதார ஸ்தித்தியிலையும் பெருமாளுடைய அனுயாத்திரையா அவதாரம் பண்ண நித்திய சூரிகளும் இந்த கர்மானுரூபமான லோகத்துல வந்து அவதரிக்கும் போது அவளுக்கு எந்த நிர்பரோ நிர்பரோஸ்மி என்ற மாதிரி எந்த பயமும் கிடையாது. இந்த லோகத்திலே படுற கஷ்டங்களும் சந்தோஷங்களும் ஒரு பாவம்தான் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து சிவத்து ரகசியத்திய சாரத்துல வந்து அபராத பரிகாராதத்துல கடைசியில சாதிக்கிறார். சாண்டில்ய விருத்தாந்தத்துல சாதிக்கிறார். ஒரு பாவம்தான் அவா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணதான் நித்தியசூரிகள் வரா, பெருமாளும் வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தையும் சரி கிருஷ்ணாவதாரத்தையும் சரி பெருமாள் கஷ்டப்பட்டான்னா கஷ்டப்படுற மாதிரி ஒரு பாவம் ஏற்படுத்துறா
இவரு தப்பு பண்ணா உனக்கு ஒரு பிரத்யவாஜம் வரும்னு காட்டுறதுக்கு அந்த தப்ப பண்ணாத அப்படின்ட்டு பெருமாள் வந்து பெரிய தர்மிஷ்டனாய் ராமாவதாரம் பண்ணி காட்டினர். சூத வந்து முல்லை முள்ளாலை எடுக்க வேண்டும் என்ற ரீதியில சொல்லும் போது கிருஷ்ணாவதாரத்தை சில மாயைகள் பண்ணி அந்த கௌரவால பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். இங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இதனாலே இவ ஜராசந்தனிடம் பயந்தான் என்பது ஒரு பாவம் தான் எல்லாமே. அடுத்தது நகரி துவரை என்ற பதத்துக்கு நம்ம வரும்போது, அதாவது இந்த பெருமாளுடைய ஆதீனத்துக்கும் கீழே பெருமாளுடைய ஆளுகைக்கும் கீழே இருக்கிற அத்தனை ஆயர் ஆய்ப்பாடி இல்ல இருக்கா இல்லையா, அந்த மக்கள் இருக்காளே பெருமாளுடைய அந்த ஆளுகை கீழே இருக்க அத்தனை உயிர்களும் ஏதாவது அவளுக்கு ஒரு ஹானினா பெருமாள் தான் பொறுப்பு. ஆனா இங்க பகை என்பது பகை என்ற போது பெருமாளுக்கும் ஜராசந்தனுக்கு தான் பகை. அந்த ஜராசந்தனுடைய துஷ்ட எண்ணம் என்னன்னா, பெருமாளை வந்து நாம முடிக்கணும், அங்க பெருமாள் ஆளுகை கீழே அத்தனை நகரங்களையும் தான் வந்து அபகரிச்சுண்டு அவர் பிரத்யபாயம் ஏற்படுத்தணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா பெருமாளுடைய திருவுள்ளம் என்னன்னா, எனக்கும் அவனுக்கும் தான் சுவாமி பகை. இந்த நாட்டு ஜனங்கள் எதுக்கு சாகனம், அவளுக்கு எதுக்கு ஒரு பிரத்யபாயம் ஏற்பட, பிரத்யபாயம் ஏற்பட்டா ராஜா சரியில்லைன்னு சொல்லுவா, ராஜா என்ன ரட்சிக்கலன்னு சொல்லுவா. அதனாலே பெருமாள் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே ஜராசந்தனுக்கு தான் பயந்தது போல நடித்து, தோக்கும் தோத்தது போல நடித்து, இவர்களை உயிர்களை காப்பாற்றவே பெருமாள் சமுத்திரத்தினுள்ளே அங்க ஒரு நகரத்தை ஸ்தாபிதம் பண்ணர். ஏன் கேட்டா, இது வந்து கிருபை என்பது நிர்ஹேதுகமானது, தனக்கு தங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியல, எதுவும் நடந்துடக்கூடாது. பெருமாள் திருவுள்ள பத்தி நிர்ஹேதுகமாக ஒரு அனுகிரகமானது இந்த முதல் வரியிலே நகரி துவரை என உகந்து அப்படின்னு போட்டார். தான் திருவுள்ள உகந்து, இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் சேரி அதிலே வந்த அந்த மக்களுக்கும் இந்த கோசம்ரட்சணம் பண்றவாளுக்கும் ஒரு பிரத்யவாயமும் ஏற்படாதவாறு பெருமாள் தானே தன் திருவுள்ளத்திலே கொண்டு, அதாவது உகந்து நகரி துவரையன உகந்து அப்படின்னர். அப்படி தான் திருவுள்ள உகந்து ஒரு நகரத்தை சிருஷ்டிச்சு தான் ஜராசந்தனிடம் பயந்து போலே ஒரு பாவனை பண்ணி இவாளை ரட்சிச்சான். இது வந்து பெருமாள் தான் நிர்ஹேதுகத்தாலே பண்ண விஷயத்தினாலே முதல்ல சுவாமி தேசிகனுடன் திருவுள்ளமானது பின்னால் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை முன்னால் கொண்டு காட்டுறார் நமக்கு. அடுத்தது வரைகர தெடுத்தனை. இந்த இடத்துல விஷயம் கேட்கலாம், ஏன் திரௌபதிக்கு பண்ணாரே, அர்ஜுனனுக்கு பண்ணாரே, யுத்தத்துல தான் கூட நின்றாரே அப்படின்னு. திரௌபதி வந்து மதுராபுர வாசானு கையகூப்பி என் மானத்தை காப்பாத்துன்னு சொன்னதுனாலே ஓடி வந்தான் கிருஷ்ணன். ஆனா கேட்டா திரௌபதி அபயம் கொடுன்னு கேட்டா, அர்ஜுனன் யுத்தத்திலே தேவரீர் எனக்கு சகாயம் புரிய வேண்டும் திருவடியில் இருந்து கேட்டதுனாலே பெருமாள் அவன் பக்கம் நின்றார். ஆனா இந்த ஜராசந்தனுடைய பகையானது இவாளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலே, ஆனா பெருமாளே திருவுள்ளம் உவந்து உகந்து நகரிதுவரை எடுத்தனை இல்ல நகர ஸ்தாபித்தனைன்னு பதத்தை நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அதனாலே பெருமாள் தன் நிர்ஹேதுகத்தாலே கொடுத்த விஷயமானது நகரி துவரை, துவராபதி நகரமானது தான் விரும்பி நகரி துவரையான திருவுள்ளம் உகந்து பெருமாள் அவளுக்கு அளிச்சர். அடுத்தது இந்த விஷயத்துல வரகர தெடுத்தனைன்னு சொல்லிட்டு கோவர்தன தாரணத்தை காட்டுற. கோவர்தன தாரணம் பெருமாள் பண்ணும் போது 11 சம்வத்சரங்கள்னு சொல்றா பெரியவா. அடி எனக்கு தெரிஞ்ச மட்டிலே இது விஷயம், அது மாற்று கருத்து இருந்தாலும் இருக்கலாம், அடியன் ஞானத்துக்கு அது இன்னும் வரல. அப்படி பெருமாள் வந்து இந்த கோவர்தன தாரணம் பண்ணும் போது கல்லுமலை வந்துடுத்து கிருஷ்ணா காப்பாத்துன்னு கைய கூப்பராய்வா. அதனாலே இவாள் கேட்டதனாலே ஒரு அனுகிரகம், அதனால சொன்ன உண்மை ரட்சிப்பது நான் இல்லை இந்த கல் மலைன்னு பெருமாள் அந்த மலைக்கும் ஒரு பெயர் கொடுக்கணும், இந்த கோவர்தனத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து திருமங்க மன்னன் சாதிச்சார். கல்லெடுத்து கல்வாரி காத்தா என்னும் காமரு பூங்கச்சி உரகத்தா என்னும் அப்படின்னு, அந்த மலை தான் ரட்சிக்கிறது, இந்திரன் உம்மன் ரட்சிக்கலன்னு காட்டணும்னு சொல்லிட்டு பெருமாள் தானே அந்த மலையை ரொம்பவே சின்ன வயசுல சுவாமி 7 கொடையாக பிடித்தான். கப்பாக மடித்து மணி நடுந்தோழு காம்பாக கொடுத்து கவித்த மலை. பெருமாள் மலையை திருப்பி பிடிச்சாராம் பாருங்கோ. பெருமாள் அப்பன்னா அவனுடைய சர்வ சக்தித்வம் சர்வ பராக்கிரமத்துவத்தை எப்படி சொல்ல முடியும், அகடித கடனா சாமர்த்தியம்னா இவன் தானே, இந்த ஸ்ரீகிருஷ்ணன் தானே,
இவா கேட்டா ஐயோ இந்திரன் கல் மழை பொழிகிறானே என்னன்னா ஒருத்தர் மேல ஒரு திருப்சம் தீர்த்தம் கூட படாம கல் மழை படாம பெருமாள் ஒரு க்ஷணத்திலே வந்து கேட்டா அந்த இடத்துல சக்கர தன்னலை தேவர் அனுப்பிச்சிடலாமே, ஏன்னா சக்கர தன்னலே தான் நினைக்கிறதுக்கு அவகாசம் இல்லை, அதனாலே மலைக்கும் ஒரு பிராதான்யம் வழங்கணும் அனுகிரகம் பண்ணுன்ற ரீதியில கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் அப்படின்னு சொன்னான். அதனால இவா இந்த இடத்துல எனக்கு காப்பாத்துன்னு கேட்டா ஆயர் சேரியம்மை இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா எங்களை காப்பாத்து அப்படின்னு கேட்கும் போது பெருமாள் இவாளுக்கு ஒரு பிரத்யமாயம் வந்துருமே, தன்னால் ஒரு செய்யப்பட்ட இந்திரனுக்கு அளிக்கப்பட்ட பூஜையை தான் முன்னெடுந்து தானே சுவீகரிச்சுட்டான் அந்த ஹவிச. அதனாலே அவன் கல்மழை பொழிஞ்சு கோபிஷ்டனாய் கல்மழை பொழிஞ்சு ஏழு நாள் அடிக்க போறான்னு பெருமாள் தானே இவ கேட்டது பிரார்த்தனைக்கு இணங்க இந்த கோவர்த்தன தானத்தை பெருமாள் எடுத்து காட்டுறார். அந்த இடத்துல இந்த பெருமாள் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கிருஷ்ணாவதாரத்தை இங்க காட்டுகிறார். அப்படின்னா ஒவ்வொரு அவதாரங்களையும் சில முக்கிய கட்டங்கள் உண்டு. இது எல்லாமே இது ரெண்டுமே இந்த ரெண்டு விஷயமே கோவர்தன தாரணமும் சரி துவராபதி ஸ்தாபிதமும் சரி ஆசிரித ரக்ஷணம். ஏன் இவளை பண்ணாரே திரௌபதி காப்பாத்தன அர்ஜுனனுக்கு சகாயா இருந்தாருன்னு சொன்னா ஒத்தவத்தால் அனுகிரகம் ஒத்தவத்தால் பிரார்த்தனை. ஆனா இங்க எல்லாமே ஒரு ஊரே ஒரு நகரமே பெருமாள் திருவடியை நோக்கி நிற்கும் போது அந்த பெரிய காருண்ய காக்குஸ்தன் வந்து தான் அனுகிரகம் பண்ணாம விட்டுருவானான். அதனாலே முதல்ல கேட்காமல் நிர்கேதுகமான அனுகிரகமானது முதல் ரெண்டு பதத்திலே. அடுத்த ரெண்டு பதத்திலே உகந்து வரகர தெடுத்தனை உகந்து நகரி துவர என ஸ்தாபிதம் மன்னனை வரகர தெடுத்தனை உகந்து உகந்து நகரி துவர என அப்படி அந்த உகந்து இந்த பதத்தை ரெண்டு பட ரெண்டு விதத்தையும் நாம் அன்வயப்படுத்தி சேவிக்கலாம அடியனுடைய தாழ்மையான மனசை உதிச்சது. இதுவும் அந்த ஆச்சாரியனுடைய பாதுகன் மூலமா ஏற்பட்ட ஒரு எண்ணம் தான். சில சின்னும் சில ஆஸ்திகாலம் இந்த விஷயத்தை அடியனுக்கு சொன்னான். அதனாலே ஆயர்பாடியிலே எடுத்தது கேட்டு வர எடுத்தான் பெருமாள். நகரா தூராபதி நகரத்தை ஸ்தாபிதம் பண்ணது அவ கேட்காமலே ஜராசந்தனாலே இவாள் ஒரு உயிருக்கு ஒரு பிரத்யவாயம் ஏற்படும் என்று பெருமாள் திருவுள்ள பத்தி ஸ்தாபிதம் பண்ண நகரம் அது. அதனாலே ஜனங்க கேட்காமையே பண்ணது நிர்கேதுகமா பண்ண அனுகிரகம் தான் லோகத்துல விசேஷம். அன்னைக்கு சொல்லார் இங்க கிருஷ்ணாவதாரத்தை அப்படி அன்னைக்கு திருவிக்ரமாக இருக்கும் போது யாரும் கேட்காமலே ஓங்கி உலக அளந்தான் தன் திருவிலட்சணை சகல சேத்தன அச்சேதன வஸ்து மேலையும் பெருமாள் கொடுத்தான்னாக்கா அது நிர்கேதுகமான கிருப்பை. அதான் நிர்கேதுகமான கிருப்பைய கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப முக்கிய கட்டமான இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து சுவாமி தேசிகன் திருவள்ளப்பத்திர. அடுத்து பார்த்தா இந்த வரை எடுக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமானது. ஏன் வரை எடுக்கணும்னா எங்களுக்கு ஒண்ணு அஜானம் தான் ஜாஸ்தி கிட்டினா மனசுல பலம் இல்லை உடம்புலையும் வலுவும் இல்லை எங்களுக்கு உபாஜனுஷ்டானம் எதுவும் தெரியாது கிருஷ்ணான்னு கூப்பிட தெரியும் கோவிந்தான்னு கூப்பிட தெரியும் நாங்கள் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் அப்படி சேரியிலே உன்னோட இருக்கோம் நீதான் எங்க ரட்சிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு கையை கூப்பிடறாளே ஒன்னும் தெரியாத அறிவில்லாத அறிவிலா மனுஷரா இருக்கிறவாளுக்கு ஒரு பெருமாள் அனுகிரகம் பண்ணதே பெருமாள் சுவாமி தேசிகன் வந்து திருப்பியும் நவனி மால காட்டு எங்கன்னா மஞ்சுளாவ சோழ பாசத்துல காட்டர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே அப்படின்ட்டு கிருஷ்ணாவதாரத்தை வாசுதேவனா இங்க காட்டுற. இது வந்து நிர்கேதுகமாய் பண்ண அனுகிரகம் முதல்ல கேட்டு பண்ண அனுகிரகம் பின்னாடி. அதனால இந்த நகரி துவரை என உகந்து அப்படின்றது இந்த உகந்து என்ற பதத்தை நகரி துவரை உகந்து நகரி துவரை ஸ்தாபிதம் உகந்து வரகர தெடுத்தனை வரகர தெடுத்தனை தன் திருவள்ள முகந்து அப்படி கூட நம்ம வச்சு இந்த பதத்தை அன்மையப்படுத்திக்கலாம். அதோ அடியனுக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த மனசுல பட்ட விஷயத்தை மட்டும் பெருமாள் அனுகிரகத்திலையும் சுவாமி தேசிகனுடைய திருவிழத்திலையும் பட்ட விஷயத்தை மட்டும் இங்கே இந்த ஆஸ்திகால் ஈவன் கிரிதரன் சமைக்கணும் ஈச்சம்பாடி கிரிதரன் சுவாமி ஒரு கேள்வி கேட்டதுனாலையும் அதற்கு அனுகுணமாய் ஒரு பதிலளிக்கும் விதமாக தான் யோஜனையை திருக்கண்ணமங்கை வாசுதேவாச்சார சுவாமி வந்து ரொம்ப அற்புதமா கொடுத்திருந்தார். அவ ரெண்டு பேருக்கும் கிருதஜ்ஞ தெரிவிச்சுட்டு ஏன்னா ஒரு பிரஸ்னம் எழல் அப்படின்னா அதற்கு வினா வந்து இது பண்ணாது. காலக்ஷேபத்துல வந்து புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு ஆச்சாரம் கேட்கும்போது புரிஞ்சுது புரிஞ்சு தலையாட்டிட்டு வெளில வந்தேன்னு புரியலன்னு சொல்றது இல்லை புரியாத இடத்த அங்கேயே ஆச்சாரிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பிரச்சனம் ஏற்படுத்தி அடியன் இது எப்படியும் ஒரு கேள்வி கேட்டுட்டாக்கா அவ திருப்பி புனராவர்த்தியா இன்னொரு தரம் அந்த பந்தி விஷயத்த நமக்கு மனத்துல ஏத்துறா. அந்த மாதிரி இவர் வந்து அடியனு இத்தனை நாள் நகரி துவர என உகந்து சரி தேசிகன் திருவள்ளம் அப்படிதான் இருக்கும் நான் இப்படியும் இருக்கலாமே தேசிகன் திருவுள்ளம் ஒரு ஒரு யோஜனையை கொடுக்கறதுக்கு அந்த சுவாமி ஒரு பிரச்சனத்தை ஏற்படுத்துகிற மனசுல
இது அந்த பிரச்சனத்தை மனசுல வச்சு நானும் ரெண்டு நாளா பதில் கொடுக்கணும்னு பார்த்தேன். ரெண்டு நாளா யோசனை பண்ணி எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இப்படியும் ஒரு போக்கு இருக்கும், இந்த போக்கு அடியின் மனசுல வருதுன்னா அதுக்கு நான் என்னுடைய ஆச்சாரனுடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு அஞ்சலியும் அந்த ஆச்சாரிய பாதுகிட்ட நான் சமர்ப்பிச்சுண்டு அடிங்க தெரிஞ்ச விஷயத்தை இங்க சபையில பிரஸ்தாபிச்சேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.